கர்த்தருடைய வார்த்தைக்கு கடன் சொல்வோம். ஏசாயா 55:10-11. ஏசாயா 55:10-11. வார்த்தையும் விசுவாசமும். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வார்த்தை என்ன செய்யும் என்றால் அது வாய்க்காதபடி திரும்பாது, எம்டியாக போகாது. அப்போ அது எம்டியாக போகாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை சொன்னது தான் விசுவாசம் என்பது. விசுவாசத்தை இன்ஃபார்மேஷன்லேருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படிங்க இன்ஃபார்மேஷன்லேருந்து கற்றுக்கொள்ள கூடாது? விசுவாசத்தை நீங்கள் ரெவலேஷன் நாளிலிருந்து அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே என்ன செஞ்சா? ஆண்டவர் சொன்னார், சுற்றி பாருங்கப்பா, பாலும் தேனும் நல்ல விசுவாசமான இடத்த நான் உனக்கு தரப்போகிறேன். நீ ஒரு ஒரு 12 பேத்த அனுப்பிச்சு நீ என்ன செய்ய, நீ சுற்றி பாரு தேசம் எப்படிப்பட்டது. போய் பிக்னிக் போக சொன்னா அப்படி இவர் என்ன பண்ணாரு? சுற்றி பார்க்கல. இவர் என்ன செஞ்சார்? வேவு பார்த்தார். சொல்லுங்க, இவர் வேவு பார்த்தார். அப்போ எதுக்காக வேறு பார்த்தாரு? எதுக்காக வேறு பார்த்தாரு? இவருக்கு தேவை இன்ஃபார்மேஷன். இவருக்கு தேவை இன்ஃபார்மேஷன் தேவை. தகவல் அறியும் சட்டம். எப்படிங்க தகவல் அறியும் சட்டத்தை ரொம்ப யூஸ் பண்ணார். தகவல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. தகவல் தான் சொல்லிட்டார் அவர். அங்கே என்ன இருக்குது? பாலும் தேனும் நலமும் விசாலமான காரியம் சொல்லிட்டாரு. ஆனால் சொன்ன வார்த்தை இவர் நினைச்சில, அது சொன்ன சரிதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு தகவல் வேணும்னு சொல்லி அதிகமாக ரொம்ப அந்த சென்ஸ் நாலேஜுக்குள்ளே போகிறது. எப்படிங்க அந்த நாலேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ஆகுனா ஃபெய்த் என்ன செய்யாது, கிரியை செய்யாது. அப்போ அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அவர் செஞ்சிட்ருக்கிறத இவன் என்ன செய்யலை, அதை விசுவாசத்தின்படி பார்க்காத, ரெவலேஷன் படி வெளிப்பாடு படி பார்க்காதபடி இவர் கண் சென்ஸில் பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் மோசே கானானுக்குள் போக முடியவில்லை. அதே போல் சிலவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஃபெய்த்து அப்படிங்கும் போது நான் போன வருஷம் பார்த்தீங்களா, ஒரு கண் தெரியாத பருத்தி மேனிச்சிருக்கான், அவன் பிச்சை எடுத்துருக்கிறான். எல்லாம் லைனும் 10 பேர் சேர்ந்து பிச்சை எடுக்கணும், அவனும் எடுத்துட்டுருக்கிறான். அவன் என்ன சொன்னான்? தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தம் வந்தோடனே உடனே நினச்சிருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற ஆள் பேதுரு, ஆனால் பிச்சைக்காரன் தான், நீங்கள் போயிட்டு இருங்க, யாருங்க பிச்சைக்காரன் தான், நீங்கள் போங்க போங்க அப்படின்னு இயேசு விரைவுபடுத்துறார். விரைவுபடுத்தினோடனே அவர் இவன் கரெக்டாக அப்படியே அந்த வார்த்தை அழகாக சொல்கிறான். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம் மத்தை 1:1. இவன் அழகாக நினைச்சுறீங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னு கரெக்டாக எல்லாமே இயேசுவேன்னு கூப்பிட்றாங்க எல்லாரும். இயேசு இவன் பிப்ளிக்காக கரெக்டாக கூப்பிட்றான் பாருங்க. இவனுக்கு எல்லாத்துக்கும் இயேசு தான் தெரியும், இயேசு வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் இயேசு கூப்பிடு. இவன் அப்படில்ல, இவன் என்னதான் தெரிந்து கொண்டதை வச்சு அவன் கூப்பிடலை, தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இயேசு யார், அவருடைய ஹிஸ்டரி என்ன, அவருடைய சரித்திரம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணான், தாவீதின் குமாரன் எனக்கு. சரி, அப்படி சொன்னோடனே அந்த வார்த்தை சொன்ன அவர் இயேசு நின்று அவங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்ப்பா, 5 ரூபா வேணுமா 10 ரூபா வேணுமா கேட்குறாரு. அவன் ஏன் இயேசு கேட்கணும்னா, எல்லாம் பிச்சை கணசி ஏதாவது ஒன்று கூப்பிட்டா பரவாயில்ல நல்லா போடுவாருன்னு. ஆனால் அவன் நான் பாரடைவன் கேட்டவுடனே டகாருன்னு அவனுக்கு பார்வையை கொடுத்தாரு. கொடுத்துட்டு உடனே இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா, நேராக நினைச்சிருப்பான், உடனே போய் அப்பா அம்மாட்ட பார்த்துருப்பான், பாஸ்டர் பார்த்துருப்பான், ஆசாரியம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துருப்பான். மிக முக்கியமான ஃபஸ்ட்டு எங்கே போய் சொல்லியிருப்பான், எல்லா பக்கம் சொல்லியிருப்பான், ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போய் சொல்லியிருக்கான் அப்படின்னா, இவன் கூட 10 பேர் எடுத்தான் பாருங்கள், பிச்சை எடுத்தான் பாருங்கள், அவன் போய் சொல்லியிருப்பான், சொல்லியிருக்க மாட்டானா?
கண்டிப்பா சொல்லியிருப்பான். அவங்ககிட்ட போய் கண்டிப்பா சொல்லியிருப்பான், ஹே நானும் ஒன்று போல தானே பிடிச்சி ஏத்துட்டு இருந்தேன், பாரு கூப்பிட்டேன் எழுந்தாச்சு வா அப்படின்னு போய் கூப்பிடு பேசு அப்படின்னு சொல்லும்போது யாருமே போகலை. ஏன் அவன் நினைச்சிட்டான் கூட இருந்தவங்க பத்து பேரும் அப்படியா உனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சா பரவாயில்ல உனக்கு டைம் நல்லா இருக்காட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு இது வேணும்ல, தலை எழுத்து வேணும்ல, உனக்கு எழுத்து மாப்பிள தலை எழுத்து நல்லா இருக்கு. டைமு தலை எழுத்து விதி லக்கு எப்படிங்க லக்கு, ஆமாம் உனக்கு லக்கு ஏதோ வந்தால் லக் அடிச்சிருச்சு. இப்படிலாம் அவங்க நினைச்சிட்டாங்க. உலக அறிவு பேஸ் பண்ணி தான் அவங்க பேசினாங்க. உள்ளே இவங்கிட்ட கிடைச்சிருக்கேங்கிற தேவ ஞானம் அந்த விஷ்டம் அந்த ஒரு லோகா ஸ்ரீமா தேவனப்பட்டுதான ஒரு காரியம் உள்ளுக்குள்ள நினைச்சு அவங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லை, அதனாலதான் அவங்க போகவே இல்லை. அது மாத்திரமல்ல பேதுரு பேதுரு பார்த்தீங்கன்னா படகு விழுந்து கீழே இறங்கினார். படகு விழுந்து கீழே பவுலருந்து கீழே இறங்கினோடனே எல்லாம் நினச்சிருப்பாங்க, வேண்டாம் வேண்டாம் நீ டே பஸ் விட்டு கீழே மாதிரி இறங்குற கடலில் இறங்குறடா, நீ எங்கே எங்கே இறங்குற கடலில் கீழே இறங்குற, என்ன பஸ் விட்டு கீழே இங்கே தள்ளுற மாதிரி அப்படின்னு நினச்சிக்காதடா இது கடல் இறங்குற அப்படின்னா, இல்லை 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 இவங்க இறங்கிட்டான். இறங்கினோடனே என்ன ஆச்சு அப்படின்னா கீழே இறங்கி பவுலருந்து கடலேருந்து இறங்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். நடந்தோடனே அதையே மற்ற சிஸ்டர்கள் இருந்தாங்க பார்த்தாங்க, பார்த்து அவங்க கீழே இறங்கினாங்களா கீழே இறங்கலை, ஏன் இறங்கலை நடந்ததை பார்த்தாங்க. அது மட்டும் அவங்களுக்கு கண்ணுமே வச்சுங்க அவனுக்கு தவறி விழுந்த மாதிரி உள்ளுக்குள்ள, அதனால பெருசாக பார்த்தாங்க பெருசா ஆமாம் தவறி விழுந்துட்டான். அதை நல்லா அதை அதை தவறி விழுந்ததான் ரொம்ப ஈஸியாக பார்த்தாங்க. ஏசு கைப்பிடிச்சு தூக்குனா இருப்பாருங்க தூக்கி விட்டுறது, அதை அவங்க ஒன்றும் செய்யலை, அதை ஒன்று பெருசாக கவனிக்கலை. அதுக்கப்புறம் ரொம்ப இவங்க ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணாங்க, பரவாயில்லப்பா நல்ல வேலைக்கு நான் போய் நாயகுது கீழே விழுந்தா என்ன செய்யறது நான் போகலப்பா, இவன் ரொம்ப அவசரம் கொடுக்காட்டிருக்கு இவன் அப்படின்னு இவங்களுக்கு உள்ள இவங்களுக்குள்ள புளி பார்த்து கூண சூடு போடலாமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏன் நானும் கீழே இறங்கணும், தூக்கி விடுதோ அவர் இருக்கிறாரே விழுந்தா தூக்குவார் அவரு, அவனை தூக்கம் என்ன தூக்க மாட்டாரா நிச்சயம் என்னையும் தூக்குவார், அந்த எண்ணெய் அவங்களுக்குள்ள உண்டாகல. ஏன்னா விசுவாசத்தில் முயற்சி அவங்க எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா அவங்க தங்களுக்குள்ள அந்த சேஃப்டியை இதெல்லாம் அவன் பண்ணிட்டு போறான் போ நமக்கு என்ன இப்போதைக்கு எது நடந்தா இப்போதைக்கு என்ன வந்தாலும் போதும் அவெல்லாம். அதாவது எப்பொழுதும் விசுவாசத்தில் முயற்சி எடுக்கணும், விசுவாசத்தில் முயற்சி எடுக்கணும், விழுந்தாலும் தூக்கிவிட இயேசு உண்டு என்று நினைக்க வேண்டும். விசுவாசத்தில் முயற்சியே ஃபெய்த்தில் நீங்கள் செயல்படுங்க ஆரம்பிங்க, ஆனால் செயல்பட்டுக்கு அப்புறம் அதை தூக்கிவிட யார் இருக்கார் எனக்கு ஏசு இருக்காருன்னு நீங்கள் அந்த நினைவு இருந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் செயல்பட முடியும். அப்போது இந்த விசுவாசத்துக்கு மிக முக்கியமான காரியம் என்ன சொல்லுங்கள், வார்த்தை சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்கிறாரு மாறி உணர்ந்த மலையும் மாலத்திலிருந்து இறங்கி அது என்ன சொல்லுங்க வெறுமையான திரும்பாமல் நான் அதை விரும்ப செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ வாய்க்கிறதுக்கு என்ன வேணும், அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க வேண்டும் என்றால் முதலாவது வசனம் எட்டு உக்காரணும். வசனம் எட்டை படிங்க பார்ப்போம், மேலே 55:8 என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழி அல்ல, என் நினைவு உன் நினைவு அல்ல, உங்கள் வழி என் வழி தனி வழி அப்படிங்கிறார் ஆண்டவர். என் வழி தனி வழிங்கிறார், இதுல இருந்தாலும் வந்திருக்க மாட்டிருக்கு.
டைலாக்லாம் அப்படின்னா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பூமியை பார்க்கலும் வான் எப்படி உயர்ந்திருக்குதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நிலையை பார்க்க என் நினைவுகளும். அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய என்னுடைய திங்கிங்கு எல்லாமே எப்படி இருக்குங்க, ஹை லெவல் இருக்குப்பா. அப்போ என்ன செய்யணும், நம்ம ரெண்டு பேர் திங்கிங்கும் ஒன்னா இணையணும். எப்படிங்கணும், ஒன்னா இணையும். இணைஞ்சாதான் நீ அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். புரியுதா நான் சொல்றது? அநேகருக்கு அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று உண்டு, ஆனால் அனுப்பின காரியமாகும்படி ஏன் வாய்க்கல அப்படின்னா, உங்க நினைவு வேற, அவர் நினைவு வேற, உங்க எண்ணம் வேற, அவருடைய எண்ணங்க வேற. ஏன்னா உங்க எண்ணமும் அவர் எண்ணமும் கோயின்சைட் ஆகல. அதான் சொன்னேன், அவர் ஒரு ஒரு காரியம் செய்யணும்னா என்ன செய்யணும், கோஆப்ரேட் பண்ணு. எப்படி வேணும், கோஆப்ரேட் பண்ணு. தாமரை கோஆப்ரேட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படிங்க, கோஆப்ரேட் கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் இதை நீங்க, அது பண்ணாதான் என்ன செய்ய முடியும், ஆட்டோமேட்டிக்கா அது அனுப்பின காரியம் அடிக்க என்ன செய்யும், வாய்க்கும். நம்ம அதெல்லாம் கிடையாது. இவங்க ஒரு வழி வச்சிருக்காங்க, இவங்க ஒரு வழியை வச்சுக்கிட்டு அவரை தம்பக்கமா இழுக்க பாக்குறது, அவரை தம்பக்கமா இழுக்க இவங்களுக்கு ஒரு வழி வச்சுக்கிட்டு, கத்தரை மாத்திரைக்கு ஏதாச்சும் வழி பண்ணலாமா, கத்தரை ஏதாச்சும் மாற்ற முடியுமா, எப்படியாச்சும் கையை முறுக்கியாச்சும் கத்தர்ட்டு பெற்றுக்கொள்வேன், கையை முறுக்கி கத்தர்ட்ட பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழி. ஆமாம், ஒரு வழி இருக்குதுங்க, அதுக்கு நம்ம ஆளுங்க ஃபாஸ்டிங் பேர் போட்டு ஜாமணும், ஃபாஸ்டிங் போட்டு ஜாமணும். அப்புறம் என்ன வழி இருக்குது, அப்புறம் விழிப்பு ஜபம், அங்கே மீட்டிங் இருக்கு அங்கே போய் உக்காருவோம். அதுக்கப்புறம் என்ன வழி இருக்குது, அமாவாசை பௌர்ணமி ஜபம் இருக்கு அங்கே போய் உக்காருவோம். எல்லா வழியும் இவங்க நினைஞ்சாங்க, எங்கெங்கெல்லாம் ப்ரேயர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஜபம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கார் இருக்கோ, அங்கெல்லாம் போய் இவங்க கத்திர தம் பக்கமாக இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் கத்திர ஒன்று சொல்கிறார் பாருங்க, மல்கியா என் புஸ்தகம், மல்கியாவின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்றா, நான் கத்தர் போதும், நான் கத்தர் என்னைய மாத்த ட்ரை பண்ணாத தம்பி, நீ கொஞ்சம் மாறுங்கிறாரு, நீ கொஞ்சம் மாறுங்க, என்னை மாத்த நீங்க செய்யாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. எல்லாரும் கத்தரை மாத்திர ட்ரை பண்ணுறாங்க, கத்தரை மாத்திரலாங்க. அதனால் 24 hours ஜபம், 12 hours ஜபம், 12 hours ப்ரேயர், எப்படியாச்சும் கத்தரை மாற்றியத்தணும், கத்தரை எப்படியாச்சும் மாற்றியே தீரணும். கத்தரை மாத்திரக்கு அப்படி ஜபம், இப்படி ஜபம், இந்த ஜபம், அந்த ஜபம். கத்தர் நான் சொல்ற, நான் கத்தர் நான் மாறாதவர். அப்போ அவருக்கு அவர் சொல்ற, நான் மாற மாட்டேன்ப்பா, நீங்க என்ன செய்ய, உன்னுடைய என்னுடைய எண்ணம் உனக்கு வரணும், உன்னுடைய எண்ணம் எனக்கு எண்ணம், முதல் என்ன செய்யணும், நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் இருக்கணும். அப்படிங்க, புரிதல் சொல்றது, புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஏதோ ஒரு காரியம் செய்யறதா இருந்தா ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட். சொல்லுங்க, ஆமா, இவர் அந்த அம்மா பால் வாங்கிட்டு சொன்னா இவர் தயிர் வாங்கிட்டு வந்தா டீ பண்ண முடியுமா, சொல்லுங்க, அதுவும் விலையாக தான் இருந்துச்சு. கேட்டேன், 1 liter 1 liter கொடுத்துட்டான். இல்லைங்க, இது மோருங்க. ஐயோ, தயிர் இல்லையா, மோரா, நல்ல வேலைக்கு போ, மோர் எப்படிப்போ பாலாக்குறது, எல்லாம் விலையாக இருக்கும். ரெண்டு பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இவங்க ஒரு பாலுங்கிறது, அவர் மோர் வாங்குறது, சரிங்களா, இவர் வந்து பிரியாணி செய்யலாங்கிறது, அவங்க தக்காளி சாதம் செய்கிறது, பிரியாணி மாதிரியே தான் இருக்குதுங்க, என்ன கொஞ்சம் கறி தான் போடல, இதுவும் சாப்பாடு அதுவும் சேப்பா இருக்குது, ஆகுமா. இவர் ஒரு வழி, அவங்க ஒரு வழி, மனைவி ஒரு வழி, புருஷ ஒரு வழி, இப்படி இருந்தா குடும்பம் என்ன செய்யாது, ஒன்றும் சேராது, அங்கே ஒன்றுமே நடக்காது. ஆமாம்,
புருஷன் என்ன வழியோ அதான் மனைவி கீழ்ப்படிய வேண்டும். புருஷன் தான், புருஷன் தான் என்ன செய்யணும், குடும்பத்துக்கு தலைவன். இப்போ எனக்கு தலை எங்க இருக்குதுங்க, இங்க இருக்கா இல்லையா? இப்போ இந்த சாயறதுக்கு தலை, இந்த தலை திடீர்னு இங்கிலீஷ்னா எப்படி இருக்கும், கால் கீழ்ந்தா எல்லாம் ஓடி போயிருவீங்க. திடீர்னு தலை இங்க இருந்துச்சு, என்னுடைய கை வந்து இங்க இங்க ஒரு கை இருந்துச்சு, கால் மேல இருந்தா ரெண்டு கால் மேல இருந்து இந்த சைடில் உங்களை பார்த்துக்கிட்டு, இந்த ரெண்டு கையும் கீழே இருந்துக்கிட்டு, கால் மேல இருந்துக்கிட்டு, என் நாக்கு இங்கே தள்ளி இருந்தா எப்படி இருக்கும், இங்கே தொங்கிட்டு இருந்தா அப்படியே, அப்பா என்னையா இந்த குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு. இப்படி தான் மனைவி என்ன சரிங்க, நீங்கள் தலையாக இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அவலட்சணமாக இருக்கும். சொல்லுங்க, புருஷன் தான் தலை சொல்லுங்க. ஆமாம், புருஷ சொல்லபடி தான் கேட்கணும். ஆமாம், புருஷ சொல்லபடி நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கன்னா இப்படி நான் சொல்ல மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி மாறி இருந்தால் என்ன செய்ய முடியும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே எதுவுமே சிறப்பாக இருக்காது. எது மேல் இருக்கணும், எது தலைனா தலை அங்கே இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், திடீர்னு மூக்கு திரி எல்லாம் சிச்சி, இந்த மூக்கு எப்படி இருக்கு பார்த்தாலும் சிந்திக்கிட்டே இருக்கிறேன், மூக்கு இப்படி திரி போய்ப்பா அப்படின்னா எல்லா மலை உள்ளுக்குள்ளே விழுந்துடும், போகும்போது குடபிச்சு தான் போகணும், மலை இருந்தா சில ஆள் சொல்லுவாங்க அது கத்த இப்படி வச்சுட்டார் மூக்கை பேசாமல், இப்படி இருக்க மூக்கு இப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்காக மூக்கு பிடி எடுத்து கொட்டிக்கலாமேன்னு, மூக்கு பிடி கொட்டுறக்கா மூக்கு வச்சிருக்காரு ஆண்டவர், மூக்கு பிடி கொட்டுற மூக்கு பிடி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறான். இப்படி உரக்கு புகை சரியில்லையா, அவன் இப்படி உரக்கு இங்கே ஒரு புகை கொண்டு வைக்கணுமா, எப்படி பாருங்க இப்படி இழுத்து இங்கே புகை ஒரு ஆப்பில் கிச்சனுக்கு மேலே இருக்குங்களா சிமினி மேலே, அது மாதிரி யோசித்து பாருங்க. நம்ம ஆளுக்கு கத்திரி எப்படி அழகாக வச்சிருக்காரு, ஆனால் அமைஞ்சனா இங்கே எழுதி இப்படி போக விடுறது, மூக்கு பிள்ளை மூக்கு பிடி போடுறது, சரிங்களா, மாவா எல்லாம் வாயில் போட்டு அரை கரை ரத்தக்கட்டி மாதிரி துப்பிகிட்டே இருக்குது. யோசித்து பாருங்க என்ன அப்படின்னா, அவன் அந்த நோக்கமே தெரியல, எது இதுக்கு எது உண்டாக்கப்பட்டது, எப்படி நாம் இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, சும்மா வாழ்ந்துறாங்க. ஆமாம், இது இதே போல கிறிஸ்து குடும்பம் அப்படிதான், யாருக்கு யார் முதல்ல கில் பண்ணி எப்போ எங்க இருக்கணும், புருஷன் எங்க இருந்தாலும் அங்கே தான் நான் இருக்கணுமே, அப்போ அது மாதிரி இருக்கணுமே, அதெல்லாம் பைபிளை போட்டிருக்க அவங்களுக்கு தெரியாது. எபேசியர் 5 எப்படிங்க, எபேசியர் 5 அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்ககிட்ட பைபிளும் கைமாவே தெரியவாங்க, ஆனால் பைபிள் மட்டும் படிக்க மாட்டாங்க. சரிங்களா, எப்பத்தாலும் பைபிள் கைமாவே இருப்பாங்க பார்த்துக்குங்க, ஆனால் பைபிள் மட்டும் ஐயோ பைபிள்லாம் படிக்கவே மாட்டாங்க. நல்லா ஆஸ்து பாருங்க, எபேசியர் 5:22, மனைவிகளே கர்த்தர் கீழ்ப்படிது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படி. அப்பாடா அப்பமே போட்டாயா, சொந்த புருஷர்னு, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்குது பைபிளும். சொல்லுங்க சொந்த புருஷன், சொல்லுங்க சொந்த புருஷன், சொல்லுங்க சொந்த புருஷன் கீழ்ப்படிங்க, சொல்லுங்க ஏகப்பட்ட புருஷன் இருக்கான், அந்த புருஷன் இந்த புருஷன் கள்ள புருஷன், அதனால இங்க சொந்த புருஷன் சொல்லுங்க, சொந்த புருஷனு கீழ்ப்படிங்க. யாருங்க கள்ள புருஷன், பிசாசு, யாருங்க யாருக்குங்க, நாமளா வேற மாதிரி வைக்க மாட்டோம், நம்ம யார் வச்சுப்போம், பிசாசு வச்சிருப்போம், பிசாசு தான் கள்ள புருஷன். அவன் சொல்லுவான் கீழ்ப்படியாத, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான் கீழ்ப்படியாத. அப்படியா, சரி நான்லாம் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணு உனக்கு எப்படி தெரியும். அடுத்தது கீழே கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு அவரே சரீரத்துக்கும், ஆகையால் சபையானது கிறிஸ்து கீழ்ப்படிது போல மனைவிகள் தங்கள் சொந்த புருஷன் அங்கேயும் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் சொல்லுங்க சொல்லுங்க, அதனால எந்த காரியத்திலும் சிலவங்களை சிலருக்கு மட்டும் கீழ்ப்படிவாங்க, கிறிஸ்மஸ் அப்பம் கீழ்ப்படிவாங்க, நியூ இயர் அப்பம் கீழ்ப்படிவாங்க, திருவந்த அப்பம் கீழ்ப்படிவாங்க, பர்த்டே அப்பம் கீழ்ப்படிவாங்க, அப்போதான் சாரிகள்லாம் வரும்ல, கல்யாணம் அழப்போம், அப்பா காலை விடுறது என்ன கும்புறது என்ன, அதுக்கப்புறம் காலை வாரமா உனக்கு
கல்யாண அப்பம் கீழ்பிடிவாங்க. முக்கியமான நாள் கிறிஸ்மஸ் நியூ இயர் திருவிருந்து, பாஸ் வீட்டு வராருனா கீழ்பிடிவாங்க. பாஸ் வர்றாங்க பேசிடுவோம், பாஸ் வர்றாருல பவுட்டு மூணு இருக்கிறது அப்படிங்கிறது அடப்பாவிகளா, இது எங்கேயோ சிரிப்பு கேள்வி பண்ணுமா இருக்குது அப்படின்னு. சோத்திரம் பாஸ்டர், நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறோம். எப்படி நல்லாந்தா? சரி நல்லாந்தா சரி. கீழே எல்லா எந்த காலத்திலையும் கீழ்ப்பிடிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, அடுத்தது அங்கே அடுத்தது வர பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, இங்க மிக முக்கியம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அவங்க கீழ்ப்படினா முதல்ல அன்பு கூற வேண்டும். அவங்க கீழ்ப்படிலவில்லை என்றால் முதல்ல இவருக்கு அன்பு கூறலன்னு அர்த்தம். தலை இருந்துகிட்டு தலை என்ன செய்யுது, கொசு கடிக்கும் போது கைக்கு அன்பு கூறவே இல்லை, கடிச்சு தொலைட்டோம். நல்லா கடி, இங்க பாம்பு கொட்டுது வச்சுக்கோ, இங்க பூரா கடிக்குது வச்சுக்கோ, எல்லா பக்கம் யாரு சைரம் எதுங்க, சைரம்னா மனைவி, சைரங்கிறது மனைவி, தலைங்கிறது புருஷன். ஆமா, புருஷன் சரீரத்தில் ஏதாச்சும் ஒன்று கடிச்சா, ஏதோ ஒன்று கஷ்டம் வந்துச்சுன்னா, பிளேடு கிழிச்சிச்சுன்னா பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அது உடனே என்ன செய்யணும், உடனே சொல்லுது, உடனே என்ன செய்ய கட்டுப்போடு அது பொண்ணு. புருஷ அன்பு கூறாவிட்டால் மனைவி கீழ்ப்படிய மாட்டாள். அல்லேலூயா. இந்த சத்தியம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது பாருங்க. மனைவி கீழ்ப்படி, மனைவி கீழ், மனைவி எப்படியா கீழ்ப்படிவா? மனைவிட்டு அன்பு கூறுறீங்களா? கீழ்ப்படி மட்டும் தெரியுது இல்லையா, அன்பு கூட தெரியாது தெரியாது. நான் புருஷன், நான் தலை, தலையா இருந்து ரெண்டு கொம்பா மேல இருக்குது, நான் தலை, நான் புருஷன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சோதனெல்லாம் கீழ்ப்படி. அன்பு கூறுங்க சொல்லுங்க. ஆமா, முதல்ல அவர் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து முதல்ல சபையாகிய இதுக்கு செய்யறதுக்கு அன்பு கூர்ந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த அன்பை பார்த்தா நாம் நினைச்சிட்டோம் இயேசு கிட்ட வந்தோம். நீங்க இயேசு கிட்ட வரும்போது கிளிப்பி வந்தீங்களா, அன்பு பார்த்து வந்தீங்களா? அன்பு அதான் போட்டு, ஆகையால் சபையானது கிறிஸ்து கிழிப்பது போல மனைவி சொந்த புருஷர்களுக்கு எல்லா காலத்தையும் கிழிப்பிட வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷம் மனைவி தலையாக இருக்கிறார், அவரே செய்யறதுக்கும் ரச்சக. அப்புறம் கிறிஸ்து தான் தலை, சபைக்கு தலை, சாருங்கிறது மனைவி. இப்ப தலை அன்பு கூர்ந்துச்சு, கிறிஸ்து அன்பு கூர்ந்தாரு, அதை பார்த்துதான் சபை அடைஞ்சிச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா. கிறிஸ்து அன்பு கூர்ந்து பார்த்து சபை அதுக்கு கீழ்ப்படியுது. அல்லேலூயா. அப்போ இந்த எண்ணங்கள்லாம் சரியா இருந்தா தான் செய்ய முடியும். ஆமா, தேவன் யார் என்கிறதான காரியம் நமக்கு மிக முக்கியம். வார்த்தையை அனுப்புவது மட்டுமல்ல, வார்த்தையை அனுப்பும் முன்பதாக இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்த அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கணும்னா முதல்ல மனைவி இடத்துல அன்பு கூற வேண்டும். மனைவி கிட்ட பேசணும், மனைவி கிட்ட. ஆமாம், ரெண்டு மணி நேரம் மனைவி கிட்ட பேசணும், மூணு நேரம் மனைவி கிட்ட பேசணும். ஆமாம், புருஷன் மனைவி என்ன செய்யணும், புருஷங்கிட்ட பேசணும். மனைவி என்ன செய்யணும், சொன்னபடி அவங்க கொஞ்சம் பேச வராரா, அப்போ தான் தூங்க போகக்கூடாது. ஹா, பேச வரீங்களா, நாளைக்கு பேசிக்கலாம். உங்கள் அப்பா எப்பொழுதும் 10 மணி தான் பேச வர்றாரா, அப்போ அவர் தான் ஃப்ரீ, அப்போ தான் வருவார். காலை 8 மணிக்கு வர வேண்டியதானே, ஆஃபீஸ் போகலாம் வேலை இருக்கு. அப்போ எப்போ பேச வந்தாலும் என்ன செய்யணும், கேட்கணும். மனைவி புருஷன் பேச வரும்போது மனைவி கேட்கணும், மனைவி பேச வரும்போது புருஷன் கேட்கணும். தூக்கிட்டேவாது கேட்கலாம், கேட்டுக்கிட்டு ஆமாம் 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 ஆமாம், என்ன எல்லாம் ஆமாமான்றிருக்கீங்க, அப்புறம் என்ன சொல்கிறது, ஆமாம் தான் சொல்ல முடியும். முதல்ல என்ன செய்யணும், முதல்ல கேட்கணும், பேசுறது முதல்ல புருஷன் பேச கேட்கணும், மனைவி பேச கேட்கணும். புருஷன் ஓவராக பேசுகிறா தான் மனைவி டக்குன்னு முந்திக்கணும், முந்திக்கிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கணும். ஆமாம் சரிங்களா. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. ஆமாம், புருஷன் வந்தார்னா பேசிக்கிட்டே இருப்பார், நொய் 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 நொய்னு பேசிட்டு இருப்பார், கிச்சனுக்கு வந்து பேசிட்டு இருப்பார், எல்லா பக்கம் பேசிட்டே இருப்பார். பேசிட்டே இருந்தாலும் இவங்க ஏன் அவர் அப்படியே பேசிக்காருன்னா ரிப்ளே வரதில்லை, ரிப்ளே
ரிப்ளை வந்துச்சுன்னா அவர் பேச மாட்டார். ரிப்ளை வந்து பேசவே நீங்க ரிப்ளை பண்ணி பாருங்க, நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, இதெல்லாம் தெரியதில்லை. அதனால இவ பேசினாலே அருவை, அவர் பேசினாலே கஷ்டம், பேசினாலே சண்டை வந்துடுது, ப்ராப்ளம். அதெல்லாம் அந்த நெகட்டிவ் தாட்டே வேணாம், பேசினா சண்டை வராதுன்னு சொல்லி நினச்சி பேசணும். எப்படிங்க பேசினா சண்டை வராதுன்னு நினச்சிட்டு பேசணும். என் வீட்டுக்கார்ட்ட பேசினா சண்டை வராது அப்படின்னு நினச்சிட்டு மனைவி பேசணும். என் மனைவி பேச சண்டை வராது, மனைவி பேசணும். இப்படி பேசி பழகும் போது தான் என்ன செய்யும், ஒரு அதாவது கோஆப்ரேட் பண்ண முடியும், ஒன்றா இருக்க முடியும். இங்கே இங்கே ஒன்றா இருந்து வேதம் சொல்லுகிறது காண்கிற சகோதரத்தில் ஒன்றா இருக்கணும். அப்போது அன்பு கூற வேண்டும். எப்படிங்க அன்பு கூற வேண்டும்? நான் சொல்கிறேன், காண்கிற சகோதரத்தில் நாமோ அன்பு கூறும் பொழுது காணாதேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் அன்பு கூற முடியும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை அனுப்புகிறோம், வார்த்தையை அனுப்புகிறோம், வார்த்தை கிரீசிய மாட்டேங்குதுன்னா என்னன்னா, எங்கேயோ விதத்தில் நீங்கள் அன்பு கூறாமல் நினச்சிருக்கீங்க, அன்பே இல்லாமல் வார்த்தை அறிக்கை பண்ணிருக்கீங்க அர்த்தம். அப்போ நான் போன சொன்னேன், அன்பு கூற வேணும்னா செய்யணும், மன்னிக்கணும் சொல்லுங்க. ஆமாம், அனுப்புற காரியமாக முடியும் வாய்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்துட்டையும் அன்பு கூறணும். அன்பு கூறுனா முதல்ல செய்யுங்க, அவங்களை நீங்கள் மன்னிக்கணும். மன்னிக்கும் போது என்னென்ன நடக்குது தெரியுங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம், இப்போ இத்தனை சாட்சி கேட்டீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு என்னென்ன நடக்குது தெரியுங்களா? ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது, பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க மன்னிச்சு அவன்கிட்ட பேசிட்டு அவன் மாற மாட்டேங்கிறான். அவன் மாறுனா அந்த மன்னிப்புக்கு பாத்திரம்னா இருக்கிறான், ஆனா அவன் மாறாத வரைக்கும் என்ன செய்ய முடியும்? நீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அதை குவி வேண்டியது அங்க கூஞ்சிட்டு இருக்கும். அதான் கீழே போட்டிருக்கு, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மன்னிக்கும் இப்படிப்பட்ட கார் இருக்குது. அப்ப நான் சொல்லுகிறேன், முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மன்னிப்புனா என்ன, நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் அன்பு செலுத்தணும், நான் அன்பு கூறும் பொழுதுதான் வார்த்தையை அனுப்பின காரியம்படி வாய்க்கணுமே, அதுக்கு இதெல்லாம் செய்யணும். முதல்ல தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட், கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதனால என்ன ஆகும் அப்படின்னா, அது ஏன் புரிந்து கொள்ள முடியல, மார்க்கு 4:15-16 எடுத்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 13 போட்டிருக்கு, மார்க்கு வாசிங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மத்தேயு 13:19 வாசிங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறான். உள்ளுக்குள்ள வந்தோடனே வசனத்தை எடுத்து, ஏன் பாப்பா வசனத்தை எடுத்து போடுறான்? மத்தேயு 13:19, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து. போதுங்களா? ஏன் எடுத்து போடுறான் சொல்லுங்க? உணராதிருக்கும் போது. தமிழ்ல உணரா இருக்கும் பொழுது, இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம புரியாம இருக்கும் பொழுது. எப்படிங்க புரியாம, சிலவர்களுக்கெல்லாம் வார்த்தை புரியாது பாருங்க, புரியாம இருக்கும் பொழுது ஏன் புரியாம போகுது? புரியணும் என்ன அர்த்தம் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்காரங்களா புரிஞ்சிட்டீங்களா, இப்படிதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நியூ கப்புள், உங்க புருஷனை புரிஞ்சிட்டீங்களா, உங்கள் வீட்டுக்காரரை புரிஞ்சிட்டிங்களா, மனைவி புரிஞ்சிங்களா, எப்படி புரிந்து கொள்வது? கல்யாணம் கட்டணோடனே புரிஞ்சு கொள்வாங்களா? நேற்றுதான் கல்யாணம் கழிச்சிங்க, இன்றைக்கி தான் எல்லாம் புரிஞ்சு சொல்லுவாங்களா? அப்போனா பொய்னு அர்த்தம், புரிஞ்சு கொள்ளலை. எப்போ தேவன் புரிந்து கொள்வீங்க? டைம் எடுக்கும் சொல்லுங்கள், நேரம் எடுக்கும், டைம் எடுக்கும்.
டைம் எடுக்கும் பொழுது தான் தெரியும் என் வீட்டுக்காருக்கு சட்னி பிடிக்காது, உப்புமா ஆகாது, ரவ உப்புமா ஆகாது, கோதுமை கண்டா அவருக்கு பிடிக்காது, ரசம் அவருக்கு விஷமாக இருக்கும், தயிர் அவருக்கு உயிராக இருக்கும் அப்படின்னு எப்போ பிடிக்கும், பழகும் போதுதான் பிடிக்கும். பருப்புனா அவருக்கு வெறுப்பாக இருக்கும். இப்போ எப்போ தெரியும் இதெல்லாம், பருப்பு வெறுப்பு ரசம் விஷம் தயிர் உயிர்ன்னு எப்போ எப்போ புரியும் சொல்லுங்க, பழக பழகதான் தெரியும். அதே போல தான் புரியணும்னா வார்த்தைக்குள்ள அப்படியே பழக பழக சொல்லுங்க. இந்த வார்த்தைக்குள்ள பழகாம பழகாம இருந்தீங்கன்னா பொல்லாங்கன் வந்து வார்த்தையை எடுத்து போயிடுறான். இப்போ வார்த்தையை புரியாம இருக்கு ஒரு வார்த்தை, நீங்க புரியாத வார்த்தையை நீங்க அனுப்பிட்டே இருக்கீங்களா சொன்ன உனக்கே புரியல, இதை வர நீ வர அனுப்புறியா விளங்கிடும், உனக்கே விளங்கிடும். சொல்லமுள்ள சுகமாகணும் அப்பத்தின ஆசு ஆதி விளக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு புரியல சத்தியம், உங்களுக்கு அது ஏன் அப்படி சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க புரியல, புரியாம சொல்லிட்டு இருக்கிறீங்க, வியாதி சுகமாக மாட்டேங்குது, பெங்களுக்கு அதை உடைய இரும்பு தாப்பால் முறி அந்த காலத்தில் புகழ் சொல்றீங்க, அது என்ன அர்த்தம், அது ஏன் எதுக்கு முன்ன பின்ன என்ன யாருக்கு போட்டிருக்கு அது உங்களுக்கு புரியல, அதனால அதனுடைய பவர்லெஸ் ஆயிருது. ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? இதை கடைசி இது கூட புரியாம போயிருவீங்க பாத்துக்குங்க, கேட்டுட்டு கடைசியில வீட்டு போயிருவீங்க. அப்போ உள்ளுக்குள்ள நீங்க என்ன செய்யுது புரிய என்ன செய்யணும், டைம் எடுக்கணும். எப்படிங்க வார்த்தைக்குள்ள உட்காந்து கேட்கணும், ஞாத்துக்களை மட்டும் கேட்டா பத்தாது. சொன்னா பாருங்க, ஒரு சபையில போகும்போது அவனுக்கு சபனை என்னன்னு தெரியல, சபனா என்னன்னே தெரியல, சபை என்ன தெரியல, சச்சின் என்ன தெரியல, அவன் பாட்டு புதுசா வந்தானே நான் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு நான் பாருங்க. சரிப்பா என்ன பாட்டு, காணிக்கு பாட்டு பாடுறான்னா, இப்ப நான் கொஞ்சம் விவரமாயிட்டேன், அப்போ காணிக்கு பாட்டு பாடுறேன் அப்படின்னா, காணிக்கு பாட்டு பாடுறியா சரி அப்படின்னு சொல்லி புதுசா வந்திருக்கானே உற்சாகப்படுதுன்னு சொல்லி அவங்க கையில கொடுத்தா என்ன சாமினே தெரியல அவனுக்கு, எடுத்து நம்ம ராக்கம்மா கைத்தட்டுன்னு பாடா இப்படி இருக்கும், மைக் ஆஃப் பண்றாட்டி அடுத்த ஒரு இப்படி வரவெல்லாம் இப்படி வராது நமக்கு, ராக்கம்மா கையை தட்டா அப்படின்னு இது ஒரு படத்துல பாட்டு எடுத்து அவன் பாட்டு பாட ஆரம்பிச்சான் காணிக்க பாட்டு. நான் சொல்லி இப்போது இவர் காணிக்க பாட்டு பாடுவார்கள் அவர் எடுத்து ராக்கம்மா, ஐயோ காணிக்க பாட்டு பாடு சொன்னா இவர் ராக்கம்மா கையை ஆண்டவா அப்படின்னு மைக்கு பிடிங்க உட்கார வச்சு ஆஃப் பண்ணுறக்குள்ள போதுமூன்னு ஆகிப்போச்சு, இங்கே பக்கத்தில் இதெல்லாம் பாட்டுட்டு வந்திருக்கேன் நான், சாட்சி வசனா ஒருத்த அப்படி சொல்லிப்பட்டா ஒரு நாள் பாட்டு பாட சொன்னா காணிக்கு இப்படி பண்ற பாட்டு இப்படி பாடி போட்டான், என்னன்னே தெரியல, என்னன்னே உற்சாகம் வரணும் எல்லாம் பண்ணணும் எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் தாங்க முடியல பாத்துக்குங்க. அவனுக்கு இது என்னன்னு தெரியல, அவன் தெரிஞ்ச பாட்டு செய்வான் அதை அவன் பாடுவான், அவங்க போய் நம்ம சொல்ல முடியாது, அவங்க தெரிஞ்ச பார்த்து அவன் தான் பாடுவான். அவன் ஆட்டோமேட்டிக்கா இது அவன் சொல்ல என்னாச்சு அப்படின்னா புரியல அவனுக்கு எதுவுமே. அப்போ புரியாது இருக்கும் போது உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்களா. சிலவங்கள சபைக்கு வர்றதே புரியல, எதுக்கு சர்ச்சைக்கு வரணும் புரியல, எதுக்கு வார்த்தை விதைக்கிறோம் உங்களுக்கு புரியல, வசனத்துக்கு விதைக்கிறோம் புரியல, சொல்ல சொல்றாங்க சொல்றோம், செய்ய சொல்றாங்க சொல்றோம், இல்ல புரியணும் டைம் எடுக்கணும். அப்போ புரியாத போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கு 4வது அத்தியாயத்தில் கீழே போட்டிருக்கு, அடுத்த ஸ்டேஜ் போகுது பாருங்க, மார்க்கு 4ல் கீழே வாசிங்கம்மா, புரியாத போது என்ன ஆகுது அப்படின்னு. மார்க்கு 4 அப்படியே வசனம் கேட்டவுடனே சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அப்போ சந்தோஷத்தோட அப்ப மட்டும் சூப்பர் ஓ சூப்பரா இருக்குது, அப்ப வசந்த கேட்கும் போது பிரசங்கம் பண்ணும் போது மட்டும் உங்களுக்கு அப்படியே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கப்புறம் சத்தமா சொல்லுங்க, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியா புரிஞ்சாதாங்க, கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் மாத்திரம் நினைத்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நினைச்சாங்க அறிக்கை பண்ணி பண்ணி பாக்குறாங்க வசனத்தின் நிமித்தம், சொல்லுங்க வசனத்தின் நிமித்தம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அறிக்கை பண்ணிக்கிட்டே அறிக்கை பண்ணிட்டு அறிக்கை பண்ணிட்டே இருக்க வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும்
துன்பம் உண்டான உடனே யானும் வசனம் அறிக்கை பண்ணித்தான் இருக்கிறேன், ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டாட்டா பாபாய் அவ்வளோதான். குரூப் 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 குரூப்பில் மட்டும் ஆமீன் போடுவாங்க, சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. ஏ சரிங்க, சக்ஸஸ் ஆகி சர்ச்சில் குரூப்பு மற்ற குரூப்பில் ஆமீன் அதெல்லாம் ஆமீனில் பலமாக விழுகும் சரிங்களா. அவங்க சர்ச்சில் பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யலை, அவங்களுக்குள்ள வசனம் புரியல, அவங்களுக்கு வசனம் புரியல. அவங்களுக்குலாம் உடனே ஆமாம் இடியாப்பெல்லாம் வந்து இடித்து அப்புறம் புழிஞ்ச சொல்ல முடியாது. போனோமா கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், இடியாப்பம் மாவு இடியாப்பம் ஸ்பெஷல் கொண்டு வந்து பால் ஊற்றி சூடா, இடியாப்பம் நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு, ரப்பர் மாதிரி இருந்துச்சு. ஒரு இடியாப்பம் இழுத்தா எப்படி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும், அது இடியாப்பம் மாதிரியே இருக்கும் பார்த்துக்குங்க சரிங்களா. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இடியாப்பம் செய்ய சுற்றி இல்லாமல் இருக்காது. சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி எல்லாரும் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெடிமேடாக இருக்கணும். அப்படி தான் வராங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது அப்படி அல்ல. இங்கே வந்தீங்கன்னா புரிந்து கொள்றதுக்கு டைம் எடுக்கும், புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வரணும். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வசனத்தை கேட்டது மட்டும் இல்லை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டாக இருப்பீங்க. நீங்கள் புரிந்து கொண்டங்காட்டு தான் ஸ்டாண்டாக வந்துட்டுருக்கீங்க. ஹல்லேலூயா. ஃபஸ்ட் நான் உங்களே சொல்கிறேன், உங்களே பாராட்டுக்கிறேன், நீங்கள் புரிந்து கொண்டனால தான் ஸ்டாண்டாக இருந்து நீங்கள் வந்துருக்க முடியும். இது வேறப்பா, இது சத்தியம் வேற, இது இங்கே 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 வித்தியாசமாக போடப்பட்டு இது இது தனிங்கிறனால தான் வந்துருக்கீங்க. ம், அப்போ வசனம் புரியணும். அப்போ இன்னொன்றுக்கு பாருங்கள், அவங்களுக்கு துன்பமும் உபத்திரமும் உள்ளே உள்ளே போன வசனத்தை அவங்க வசனத்தின் சொல்லுங்க, வசனத்து நிமித்தம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சுப்போம் உள்ளுக்குள்ள. இப்போ உள்ளுக்குள்ளே போனோடனே அந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது, வளர வைக்க செய்யக்கூடாது. எப்படிங்க, எப்படி உள்ளே போச்சு, எப்படி வார்த்தை உள்ளுக்குள்ளே வச்சிங்க, வாயில் அறிக்கை பண்ணி சொல்லுங்க, வாயால் அறிக்கை பண்ணி வார்த்தை. நான் பழம சொல்லிக்க திரும்பி சொல்கிறேன், வாயால் அறிக்கை பண்ணி வார்த்தையை விதைச்சிங்க அதே வாயால் நினச்சிருங்க. இப்போ நோண்டி நோண்டி விதையை வெளியே எடுத்து போடுறீங்க. ஆமாம் ஒன்றும் ஆகலை, இத்தனை வாரம் போய் ஒன்றும் நடக்கலை, அப்படியே தான் கிடக்குது, ஒன்றும் ஆகலை. என்னாச்சு இப்போ, உங்கள் வாயே வச்சு விதைச்சவன் உங்கள் வாயே வச்சு நோண்டி வெளியே எடுக்க போடுறதுக்கு அவன் உங்கள் வாயை யூஸ் பண்ணுக்கிறான். அடப்பாவமே இதுலையாக இதெல்லாம் பேசிட்டு இருந்தானே, இன்றைக்கி உஷாராக இருங்க. உஷாராயா உஷார சொல்லுங்கள், உஷாராயா உஷாரு, இன்றைக்கி உஷாராயிங்க. ஐயோயோ நான் இது தெரியாமல் நாம் பாடு நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டேனே, ஒன்றும் ஆகலை, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் முடியல, ஒன்றும் செய்யலை. ஆமாம் ஆமாம், எது என்ன என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு. ஏன்னா அவன் வசனத்து நிமித்தம் ஐயோயோ இவன் விதைக்க ஆரம்பிச்சிட்டாயா, தெரியுதோ தெரியல வார்த்தைங்கிற சொல்ல வரேன். டைம் ஆயிடுச்சு, நான் பரவாயில்ல ஒரு காம எடுக்கிறேன். வார்த்தைங்கிறது தெரியோ தெரியாமையோ வார்த்தையில் பவர் இருக்குது. இந்த வசனத்தை வேச்சு ஆரம்பித்தோன்னே யோசித்து பாருங்கள், தக்காளி விதை உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ வேச்சா என்னாகும், வந்துடும் அவ்வளோதான். அதனால் விதை வேஸ்ட்டிங்களா, ஐயோ அண்ணா அலைஞ்சு நான் ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு புரியாமல் வச்சுருக்கான், அதனால் இவன் புரியக்குள்ள நினச்சிடணும், நோண்டி போட்டுருணும். அதனால் இவன் வாயை வச்சே நோண்டி போட்டுரு, புரியறக்குள்ள விதையை நோண்டி போட்டுரு. ஆமாம் எல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் முடியல, இவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் தான் போயிட்டுருக்கீங்க, நான் தான் ஜெபிச்சிருக்கீங்க, என்னமோ ரொம்ப அப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டுரு. அதுக்கப்புறம் கீழே வாசிங்கம்மா, வசனத்தை நெருக்கி போட, அப்ப இவர்களோ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், விதைக்கப்பட்ட இப்ப முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்கள யாரு அப்படின்னா, நீங்க போட்ட நெல்லுக்கு என்னாச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் நெல்லை விட புல் ஓஹோன்னு இருக்கு.
எப்படிங்க நெல்ல விட புல் ஓஹோன்று. அதுக்கு இன்னொரு சொல்லுவாங்க நெல்லுக்கு பக்கத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா களை. எப்படிங்க களை? ஆ, அந்த களை என்ன செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பெருசாக ஓஹோன்னு இருக்குது. நெல்லு கம்மியாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற. ஆமாம், அது அது போட்டிருக்கு முள்ளுக்குள்ள இடவர் முள் குறுக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஆகிப்போச்சு. இது எப்படி ஆகிப்போச்சு? இது முள் குறுக்கு எப்படி வந்துச்சு? ஏன் முள் குறுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் போட்ட விதையில் நீங்கள் போட்ட விதையில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை எது இழுக்குது? முள் குறுக்கு களை புல் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே அது இழுத்துக்குச்சு. தண்ணி போகும்போது அது இழுக்குது, உரம் போடும்போது அது இழுக்குது, எல்லாமே அதை இழுத்து நெல் கம்மியாக இருக்குது. பக்கத்தில் வர களை அனுசரிங்க பெருசாக கிடக்குது. இது என்ன சொல்கிறாரு? இது அப்போ எது முள் குறுக்கு களை புல் இதெல்லாம் எது அப்படின்னா, வேண்டாத பேச்சு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுவோம், வேண்டாத பேச்சு, வேண்டாத ஐக்கியம், வேண்டாத உறவு, வேண்டாத விவாதம், வேண்டாத நினைவு, வேண்டாத எண்ணம், வெட்டி பேச்சு சும்மா. என்னமோ இவங்க தான் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவங்க தான் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி நாலு பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா டிவியில். நாலு பேர் உட்காந்து அவங்க தான் அவங்க பேசுனா உடனே நாளைக்கே கேட்டு சட்டமாகற மாதிரி, அது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். நீங்கள் என்ன சொல்லுங்க? நெறியாளர்களே, அது ஒருத்தர் நெறியாளர் அவர் ஒருத்தர், அவர் பேட்டுப்பார், இவங்க பேசுவாங்க இப்படி இப்படி ஜில்லா பெஞ்சு போய்க்கிட்டுருக்கோம் டிவியில். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்ல கேட்டு அப்புறம் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்ல கேட்டு அப்போ இவங்க ரொம்ப சண்டை போடுவோம். நம்ம அதை பார்த்துக்கிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை மணிக்கு விவாத மேடை போட்டுருவோம். விவாத மேடை ரொம்ப பெரிய விவாதம் நடந்து நாளைக்கு எப்படி எல்லாம் ஒன்றா இருப்பது பாருங்கள். பெட்ரோல் விலை கம்மியாக இருப்பது பாருங்கள். விவாத மேடை போட்டுட்டு இவங்க விவாத மேடையை போட்டிருப்பாங்க. இவங்க நம்மளுக்கு டிவி போட்டு விவாத மாதிரி பாட்டுக்கிட்டு அவன் என்னமா சொன்னான் இவன் என்னமா சொன்னான், ஏதாச்சும் ப்ரோஜனம் இருக்குதா? அஞ்சு பைசா ப்ரோஜனம் இருக்குதா? இது என்ன ஆகுதுன்னா, முள் குறுக்கு எல்லாம் பெருசாகிருச்சு அப்படிங்க. ஆமாம், அது என்னாச்சுங்க? உலக கவலை. எப்படிங்க? பதினெட்டு வசனத்தை கேட்டு உலக கவலை. ஐயோ, உலகம் எப்படி ஆகிப்போச்சே, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தா, செய்தி வந்தா, ஜபத்தில் உட்காந்து ஜபிச்சிருங்க. ஜபத்தில் உட்காந்து நீங்க ஜபிச்சுட்டு அதோட முடிச்சிடணும், அதோட முடிச்சிடணும். நான் சில சமயம் பாயிண்ட் சொல்லி ஜபம் பண்ணுவேன், அதோட முடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் எங்கேயும் போய் என்ன செய்ய மாட்டேன், அதை பற்றி பேசவும் மாட்டோம், விவாதம் பண்ணுவோம். ஏன்னா ஜபம் பண்ணியாச்சு, ஜபம் பண்ணி முடிஞ்சு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் நினைக்கிறேன். ஆமேன் என்று சொல்ல சொல்றதாவது இருக்க எங்கேயாச்சு எடுத்தீங்க டக்குன்னு வாசிங்க. அவருடைய நாமம் பேருனுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் வெளிப்படுத்தல் இருக்குது. ஒரு சபைக்கு சொல்கிறாரு, ஆமேன் என்று சொல்லுகிறவர் எழுதுகிறதாவது அப்படிங்கிறார். அவர் பேரு, அவருக்கு பேர் ஆமேன். சொல்லுங்க, எடுத்து வாசிங்க. ஆமாம், வெளிப்படுத்தல் 3:14. மூணு, லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுவதாவது. அவர் நாம என்னங்க? அவருக்கு ஆயிரம் நாமங்கள், இது ஒரு நாம ஆமேன். நீங்க வாட்ஸ்அப்ல போவீங்களா? ஆமேன், அந்த ஆமேன் தான் இது. ஆமேன் சொல்லுங்க. ஆமைன்னா அவருடைய நாமத்தில் ஒன்று. ஆமைன்னு தான் அர்த்தம். எப்போ நம்ம ஆமைன் போடுவோம்? எப்போ நீங்கள் ஆமைன் போடுவீங்க? சத்தமாக சொல்லுங்கள்.
எப்போ ஆமென் போடு சர்ச்சு முதல்ல அப்போ ஆமென் போடுவீங்க வந்து ஆமென் போட்டுருவீங்களா இல்லை நான் எல்லாம் சொல்ல முடிச்சு எல்லாம் போகும்போது சொன்னோமோ ஆமீன் போடுவோம் வர மாட்டோமா ஆசீர்வாதம் போடும் போது ஆமீன் போடுவோம் ஜெர்மனி முடிச்சதுக்கப்புறம் ஆமீன் வீட்டில் போடுவீங்க ஆமீன்னா முடிஞ்சுதுன்னு அர்த்தம் சொல்லுங்கள் ம் அதான் உண்மையும் சத்தியம் உள்ளவர்னா என்ன அர்த்தம்னா நான் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் நிறைவேற்றி விட்டுட்டு முடிச்சுட்டு தான் ஆமீன் சொன்னோம் ஆதாம் ஏவாலாம் உண்டாக்கிட்டு ஐயோ இவனுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையே இப்படி தலையை போட்டு சொரியல ரெண்டு கை வச்சுக்கிட்டு உண்டாக முன்னாடி நாலு நதி உண்டாக முன்னாடியே உண்டாக்கி முடிச்சுட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு சொல்றாரு அதுக்கப்புறம் அடைச்சல யார் உண்டாக்குனாரு ஆதமேவாளை உண்டாக்குனாரு ஆதமேவாளை உண்டாக்கிட்டு பிடிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்றாரு எல்லாத்தையும் முடிச்சிருக்க அப்புறம் தான் நான் என் பேர் ஆமேனுங்க ஆமேன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடித்தவர் உங்கள் வாழ்க்கையில் ஆமே என்ற ஆண்டவர் உள்ளுக்குள்ளே கிரி செய்யணும்னா எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு சொல்லுங்க ஆமேன் வரமாட்டேங்குத நீங்கள் நம்பணும் எனக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு நீங்கள் நம்பணும் ஆமாம் எனக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு ம் ஒரு சிறிய குழந்தை எனக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார் அப்பா அப்படின்னு அது நம்மளால தான் அப்பா போது சந்தோஷமா இருக்குது எல்லாம் எங்கள் அப்பா செஞ்சுருப்பார் அப்படின்னு அதுக்கு அது வயசு வரும்போது அப்படியே டூ வீலரை வாங்கி கொடுப்பார் அப்புறம் கார் வாங்கி கொடுப்பா அப்புறம் வீடு எழுதி கொடுக்க கொடுப்பாரு அப்படி ஒவ்வொன்றா போக போக அவன் வயசுக்கு என்னென்னமோ வேணுமோ அவன் வளர்ச்சி அடைய அவனுக்கு எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பார் ஏன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார் உலகத்தின் அப்பா விட எங்கள் அப்பா பெரியவர் இயேசப்பா ஹல்லேலூயா அப்போன்னா இதில் வளர்ச்சி அடைய வேதவசனத்தில் வளர்ச்சி அடைய நான் அவரை புரிந்து கொள்ள அப்போ எனக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா புரிந்து கொள்றதில் கம்மியாயிடுச்சு அவரை புரிந்து கொள்ளாதபடி நான் மற்ற எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆசைப்படுறேன் அவங்க புரிந்து கொள்ள இவங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை கத்திரன்னு சொன்னீங்க புரிந்து கொள்ளு கிதியோன் பற்றி நான் பேசுகிறேன் பைபிள் ஸ்டடியில் பாருங்கள் அது தனி டாபிக் போகுது பை ஃபெய்த்தில் அப்போ கத்தரை புரிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர் ஆமேன் என்று வரைக்கிறவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் அவர் கொடுத்துட்றார் இது பார்த்தீங்கன்னா இந்த விசுவாச வார்த்தையை பேச விசுவாச வார்த்தை பேச நீங்கள் வேண்டாத காரியங்கள் வேண்டாத பேச்சு வேண்டாத ஐக்கியம் சரிங்களா வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப் அதான் வேண்டாத உறவுனா தேவையில்லாத உறவு சும்மா அவங்க வீட்டில் போனீங்கன்னா என்ன செய்வீங்க எங்கே போய் செய்வீங்க அங்கே போனால் குறை பேசிக்கிட்டே இருக்கிற உறவுகளில் போய் எனக்கு பேசாதீங்க கட் பண்ணிடுங்க வேண்டாத உறவு வேண்டாத விவாதம் இதெல்லாத்தையும் கட் போடுங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேண்டு என்ன லேண்டு தெரியுமா வசனம் 20 வசந்த கேட்டு ஏற்றுக்கொண்டு 30, 60 100 பலம் கொடுக்கிறவர் இவர்களோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருங்க அப்பா உங்க வருமானத்தை விட 30% ஜாஸ்தி உங்க வருமானத்தை விட 60% ஜாஸ்தி உங்க வருமானத்தை விட 100 ஜாஸ்தி வேணுமா இன்கிரிமெண்ட் வேணுமா நல்ல நிலம் சொல்லுங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர் அப்போ இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதை தான் மிக முக்கியம் இது எப்படி உண்டாகுது இந்த விதைக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது ஆதி அவங்க ஒன்று பதினொன்று பன்னெண்டு போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் விதைக்குள்ள ஒரு பிரமாணம் இயங்குறது அந்த என்ன எது விதைக்குள்ள பிறப்பிக்கிற ஜீவன் உண்டு ஒன்று இன்னொன்று விதைக்குள்ள அந்த விதையின் தன்மை உண்டு அந்த விதையினுடைய தன்மை இப்போ அந்தந்த வெற்றி என்ற விதை நீங்கள் விதைச்சிங்கன்னா வெற்றியை தான் பிறப்பிக்கும் சுகம் என்ற விதை வச்சுங்க நீங்கள் சுகத்தை நீங்கள் பிறப்பிக்கும் அப்போ இதை நீங்கள் எப்படி நீங்கள் பிறப்பிக்க வேணும் எப்படி நீங்கள் வார்த்தையால் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா நான் சொல்கிறேன் சொல்லும் போது விசுவாசிக்க பேசினேன் சொல்லுங்கள் விசுவாசிக்க இப்போ ஒரு வார்த்தையை நான் விசுவாசிக்கன்னா முதல்ல அதை பற்றி பேசணும் பேசிட்டே தான் எனக்குள்ள விசுவாசம் வரும் அப்போது விசுவாசிக்க பேசினேன் பிறகு விசுவாசித்து பேசினேன் சொல்றது முதல்ல இந்த வார்த்தைய விசுவாசிக்க பேசினேன் பேசிக்கிட்டே இருந்தேன் பிற்பாடு என்னாச்சு நான் விசுவாசித்து அதுக்கப்புறம் பேசினேன் அது நடக்கிற காரியமா மாறிடுச்சு
புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு சொன்ன வார்த்தையும் ஒரு நாளும் தவறி போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை யோசுவா 21:45, யோசுவா 21:45 அங்கே போடப்பட்டிருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தையில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே நிறைவேறிற்று. உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாம் நிறைவேறி தீரும். நம்புறீங்களா? ஆமேன் சத்தமா, ஆமேன். யோசித்து பாருங்க, அந்த ஆமேன்கிறத உங்களுக்கு கர்த்தர் நாமமா கொடுத்துட்டார். இப்படிங்க பெயராகவே போயிடுச்சு அவருக்கு. வார்த்தை ஒன்றும் தவறி போகல, ஒரு வார்த்தையும் தவறி போகல, எல்லாம் நிறைவேறிச்சு. ஒன்று கூட கிடையாது. அதே யோசுவா 23:14 போடப்பட்டிருக்கு. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழுத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் அவர்கள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை தவறாதுங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, 2 ராஜாக்கள் 10:10 அங்க போடப்பட்டிருக்குது. அங்க மிகவும் மிகவும் நல்ல வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. 10:10 போட்டிருக்கு. ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை. சொல்லுங்க, தரையில கூட விழாது. வார்த்தை சொன்னா அப்படியே அதை தாங்கும். அனுப்பின காரியம் ஆகுமடி வாக்கும் வாய்க்கும், அது தரையில விழவில்லை. ஏதோ சும்மா ரோட்ல போற மாதிரி கிடையாதுங்க. இந்த விசுவாசம் தூக்கி நிப்பாற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. உயர்த்துகிற விசுவாசம். சொன்ன வார்த்தை தரையில விழுவதில்ல. ஆமா, சாமுவேல் 1:19 போடப்பட்டிருக்குது. அங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்குது. அங்கேயும் கர்த்தர் இதையே சொல்றார். என்ன அப்படின்னா, அங்கேயும் 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர் சொல்றாரு. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாயிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. நீங்க சொன்ன எல்லா வார்த்தையும் என்ன செய்யாது? நிறைவேறிய தீரும். அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். சொல்லுங்களேன், அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மூர்த்தி என்ற ஒரு சகோதரன் ஒருத்தர் இருந்தார். ஒரு மூர்த்தி. அவர் என்ன செஞ்சாரு, வேலையிலிருந்து சாப்பாடு வழி டீ குடிக்க வரும்பொழுது, ஒரு அம்மா வயசான அம்மா பெயில் கொடுத்துருக்காங்க. ஹே வாமா, என்ன வச்சுக்க நீ, யாருக்கிட்ட பைபிள் தந்துருக்கிற, எதுக்கு இந்த பைபிள் ப்ளூ பைபிள் எதுக்கு நீ தர, வா பொம்பளையாக்குன்னு பார்த்து இல்லாட்டி அடிச்சு கோன்னு போட்டிருப்பேன் அப்படின்னு எல்லா பைபிளும் வாங்கி எல்லா நோட்டீஸும் வாங்கி தீ வச்சு குப்பையில் போட்டு கிழிச்சு தூரம் போட்டுட்டு அப்பாடா அப்படின்னு வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டார். சரி, வேலையில் வந்து ஆஃபீஸில் வந்து உக்காண்டார். மத்தியானம் சாப்பாட்டில் லீவில் அந்த கேப்பில் மட்டும் நான் டீ குடிக்க வெளியே போகாமல் இருந்தேன்னா, இன்னத்துக்கு இந்த அம்மா கிட்டேருந்து எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி என்னமோ பெரிய வெட்டி முடிச்சாப்புல. இந்த மூர்த்திங்கிற சகோதர் எல்லாம் வாங்கி தூக்கி குப்பையில் போட்டு உக்காந்துட்டு பக்கத்தில் வந்து சொல் பார்த்தார். பக்கத்தில் பார்த்தா அவங்களாம் வேற மாற்றுக்காருங்க. அதனால் சே ஒரு வாட்ஸ்அப் ஆச்சு எடுத்து மக்களுக்கு ஒரு வீடியோவில் அமைச்சிக்கலாமே, நம்ம செயல்பது எல்லாம் பாராட்டுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இந்த சகோதரர் என்ன பண்ணார், ரொம்ப திருப்தியோடு கூட உட்காந்து சாயந்தரம் வீட்டுக்கு போனோன்னே மனைவி விட்டு சொல்லணும் அப்படின்னு போகிறார். அப்படியே கூட டாக்டர் சீட்டு எடுத்துக்கிறார். டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் கார்டு எடுத்துக்கிறக்குள்ள வைக்கிறார். முடிச்ச நேரம் அவளை கூட்டு போகணும், டாக்டரை விட்ட கூட்டு போகணும் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி சாயந்தரம் நேரம் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா
கிட்டத்தட்ட பார்த்தா அந்த அம்மா கேசரி பக்கோடாலாம் செஞ்சுட்டு இருக்குது. இப்போ என்னப்பா என்ன இப்படி பண்ணிருக்க நீ, கேசரி செஞ்சிருக்கிற பக்கோடாலாம் செஞ்சுட்டு இருக்கிற, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறதுக்காக டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கேன், என்ன இப்படி பண்ற அப்படின்னு உடனே அந்த அம்மா ஓன்னு தேம்பி தேம்பி புருஷனை கட்டிப்பிடிச்ச ஒரு அழுக, புருஷனை கட்டிப்பிடிச்சு அழுகன உடனே உடனே இவர் என்னாச்சுன்னு தெரியலையே. அப்படின்ன அந்த அம்மா அழுதுகிட்டே பக்கத்தில் இருக்கிற அந்த பால் டாயில் எப்படிங்க பால் டாயில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் போய் பக்கத்தில் எனக்கு ஒன்று செய்ய முடியாதபடி எனக்கு சுகமில்ல வியாதி தாங்க முடியல ஆனால் போய் குடிச்சிட்டு சாப்பிடலான்னு சொல்லி நான் பால் டாயில் வாங்கறதுக்காக நான் வெளியே போனேன். என்ன என்ன வியாதினா அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவுக்கு நிற்காமல் உதிர போட்டு போயிட்டே இருக்கும், உதிரப்போக்கு போயிட்டே இருக்கும். அதனால அந்த அம்மாவுக்கு எங்கெங்காவது செலவு பண்ணியாச்சு ஒன்றும் நிற்க முடியல. ஆனால் அந்த அம்மா பலவீனமாய் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. அந்த அம்மா போய் சித்ரா அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. கடைசியில் ச ஒரு பிள்ளை கூட என்னால் பெத்தர முடியல என் வீட்டுக்காருக்கு, நான் செத்ததான் சரின்னு சொல்லி அவன் நேரம் அப்படியே மெடிக்கலில் போய் ஒரு மருந்துகளை பூச்சி மருந்துகளை போய் பால் டாயில் வாங்கிட்டு வந்து கையில் வைக்கிறதுக்காக போகிறான். போய் பால் டாயில் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பும்போது அந்த வீட்டுக்கு டேன் பண்ணும்போது முக்கில் ஒருத்தர் பைபிள் கையில் கொடுத்து இந்தாம்மா இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பைபிளை கையில் கொடுத்து வீட்டில் போய் படிஞ்சு நோட்டீஸும் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா அப்படி அந்த பாட்டியம்மா கொடுத்து வாங்கி வச்சுட்டு இந்த அம்மா வீட்டில் வந்து ஏசப்பா முதல்ல அந்த நோட்டீஸ் பச்சு நோட்டீஸை விரித்து பார்க்குது. அங்கே வந்து போட்டிருக்கு 18 வருஷமாக உதிர போட்டு அந்த சம்பவத்தை போட்டு தொட்ட உடனே சொஸ்தமானான்னு சொல்லி உடனே இந்த அம்மா உட்காந்து ஜெபிக்குது. ஆண்டவரே இயேசுப்பா எனக்கு யாருன்னு தெரியாது, பால் டாயில் வச்சிருக்கேன், இந்த பால் டாயில் குழி குடிக்கிறதா நோட்டீஸ் படுத்து இது உண்மையா எனக்கு தெரியல, அதனால நானும் செய்ய போறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு உண்மையா இருந்தா எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒன்று காட்டுங்கன்னு சொல்லி கண்ண முடியிருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு சாவளம் மாதிரி உங்களுக்குள்ள வந்திருக்கு. அது இந்த அம்மா டக்குன்னு தொட்டமாக தொட்டிட்டு எழுந்து முடிச்சு பார்க்குது. பார்த்தா சாவளம் எல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு துண்டு மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் எந்திச்சு இன்னும் தெரியல பிரம்ம நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா உடம்புல ஒரு பெரிய மாற்றம், உடம்புல பெரிய இயேசுவேன் கூப்பிட்ட மாதத்தில் உடம்புல பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. நோட்டீஸ் படித்த மாதத்தில் வேத பைபிள் எடுத்து முதல்ல எடுத்து அதை மத்தி ஒன்று ஒன்று தான் பார்த்துச்சு. ஆபிரகாமின் குமாரன் தாவீதுக்கு பாரு வம்சம் வரல, அதை பார்த்துட்டு நோட்டீஸ் வச்சுட்டு சரி இதை ரெண்டாவது படிப்பு வச்சுட்டு இதை மட்டும் படிச்சுட்டு இது சொல்லி முடிச்சோன்ன உடம்புழுக்க சுகம். சுகமானக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. உடனே கடைக்கு போய் அந்த பாலில் அப்படியே வச்சுட்டு நேராக கடைக்கு போய் எங்கள் வீட்டுக்காருக்கு எத்தனை வருஷமாக எதுவுமே செய்து தரலன்னு சொல்லி போய் கேசரி வாங்கிட்டு வந்து பக்கோடாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சிச்சிருக்கு. இதை சாட்சி சொன்னோன்னே உடனே அந்த மூச்சினாராம் எந்த அம்மா கிட்ட வாங்கின நீன்னு ஒரு பாட்டி அம்மா வயசான அம்மா மதியானத்தில் போச்சு. ஐயோ அந்த அம்மா தான் நான் எல்லா பைபிள் வாங்கின குப்பில் போட்டேன், அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் கிழிச்சு போட்டேன் அப்படி ஒரு நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு அப்பா எனக்கு இந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சோகம் கொடுத்துருக்கேன் நன்றி சொல்லி உடனே ஒரு நேராக தெரிச்சு அந்த நோட்டீஸ்ல அட்ரஸ் எடுத்து பார்த்தாரு. அதில் அந்த அம்மா பேர் அட்ரஸ் இருந்த கூட என்ன ஃபோன் பண்ணி கேட்டு உடனே அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு அன்று முதல் சொன்னார் இவர் வசனம் மத்திய ஒன்று ஒன்று வசனம் என்னுடைய மனைவியுடைய வார்த்தை வாழ்க்கையே மாறிடுச்சு. வெறுமையாய் திரும்பி வராது வார்த்தை, வெறுமையாய் திரும்பி வரவே வராது. வார்த்தை பிடிச்சா போதும், விசுவாசித்து அதை அப்படி அக்செப்ட் பண்ணும் போதும் அப்படியே மாறும், அப்படியே மாறும். நான் சொல்லுகிறேன் வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது, வார்த்தை தரையிலே விழாது, வார்த்தை ஒரு வார்த்தையும் தவறியும் போகாது. லஞ்சது மார்த்தோரம் தொடர்போம். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் விதைச்சுதான் செய்றீங்க, விதைக்கிறீங்க அறுக்கிறீங்க, விதைக்கிறீங்க அறுக்கிறீங்க. நிச்சயமாலுமே எல்லா விதத்திலையும் விதைத்து அறுக்க முடியும். அதற்கு ஒன்று எனக்குள்ள அன்பு உண்டாகணும், நான் யாவரையும் மன்னிக்கணும். மன்னிப்புங்கிற ஒரு விதை, அது எடுத்தோடனே நாளைக்கு எல்லாத்தையும் அணிக்க முடியாது. மன்னிக்கிறேன்னு சொல்ல 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 அது என்னாச்சு, அது விதை
அப்படியே விதைச்சு வச்சு அது வளர 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 வளரதான், மன்னிப்புங்கிற விதை வளரும் போதுதான் உங்களுக்கு பூர்ணமாக எல்லாரையும் மன்னிக்க முடியும். டெய்லி சொல்லிட்டே இருங்க, கர்த்தாவே யார் யாரெல்லாம் அவங்களுக்கு மன்னிக்க முடியல அவங்க எல்லாம் மன்னிக்கிற பேரை சொல்லி சொல்லுங்க. அவங்க மேலே அன்பு செலுத்துங்க, அவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்துங்க, அன்பு செலுத்தி மன்னித்து அதுக்கப்புறம் நீங்கள் வார்த்தையை விதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா மிகுதியான பலன் கொடுப்பீங்க. கண்களை முழுகத்தை சோத்திரம் பண்ணுவோமாக. துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அனுப்பின காரியமாக முடி வாய்க்கும், அனுப்பின காரியமாக முடி வாய்க்கும். உங்களோட வாழ்க்கையில் அனுப்பின காரியமாக முடி, இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிங்களோ அதெல்லாம் வாய் வா வாய்த்தே தீரும். இரண்டால் வாய்க்காமல் போகாது, டைம் ஆகுதா? நீங்கள் அதுக்கு என்ன செய்யுங்க, ஐயோ வார்த்தைக்கு டைம் ஆகாதுங்க, அது ஜீவனில் வார்த்தை மன்னிக்க டைம் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்க டைம் ஆகுது, டைம் ஆகுதா? இன்னும் நீங்கள் மற்றவங்களை அன்பு செலுத்த டைம் ஆகுது.